ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பையும் சரி, அவங்க குழந்தை பிறந்த உடனே டெலிவரி டைமையும் சரி, அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இங்கே இருக்குது. அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், குழந்தை பிறந்தவுடனே அந்த பிறந்த குழந்தைகளுக்குமே வந்து இங்கே ட்ரெஸ் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு புது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த ப்ரெக்னெண்ட் லேடிக்கெலாம் வந்து திருச்சியில் வந்து யூனிக்காக வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற சில சில அக்சசரிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து யூனிக்காக எங்கேயுமே கிடையாது. புதுசாக வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷாப்பை தான் வந்து ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பரமு நம்ம கூட வராங்க, அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் வந்து மற்றதை வந்து அவங்கள கூப்பிட்டு தெளிவாக அவங்களுக்கு நான் அவங்கள சொல்ல சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு லேடிஸ் செக்ஷனுங்கிறதுனால நான் முடிஞ்ச வரையும் சொல்லுவேன், முடியாத பட்சத்துக்கு பரமு வந்து சொல்லுவாங்க. பரமு ப்ளீஸ் கம். பரமு வந்து இங்கே வந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து நிறையா அக்சசரிஸ் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. அது வந்து டாப்ஸாக இருக்கட்டும், நைட்டியாக இருக்கட்டும், அது அவங்க வந்து ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நீ அவங்களுக்கு வந்து நீ சொல்லணும், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுட்டு தான் லேடிஸ் மோஸ்ட்லி சுற்றுவாங்க. வெளியில் போவேலையும் ஒரு ட்ரெஸ்ஸே கிடைக்காது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைம்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த ப்ரெக்னென்சி ஷூட்டெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அழகழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து இப்படி ஃப்ரீயாக வரும், பின்னாடி நம்ம டைப் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும், வித் மாஸ்க் கூட வருது. இந்த மாதிரி இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிவாவோட எக்ஸ்க்ளூசிவ் இந்த பைஜாமா செட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பியோர் காட்டனில் வந்துடும், அதனால் நம்ம போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து இன்விசிபிள் ஜிப் வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியாத ஜிப் இருக்குதே. ஸோ இதனால் நம்ம வந்து ஃபீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே வச்சுக்கிறேன், ஓகே இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா எலாஸ்டிக் வச்ச பேண்ட் வரும். அண்டு இங்கே வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த எலாஸ்டிக்கில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு வயிறு பெருசாக இருக்கும், டெலிவரி ஆகிட்டு கொஞ்சம் நாள் இழைச்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணி இழைச்சாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து வயிறு பெருசானாலும் போட்டுக்கலாம். அதனால் அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்போடு வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் போடுற இந்த ட்ரெஸ்ஸு தான். அண்ட் எல்லாமே வந்து இந்த ஃபீடிங் ஜிப்போட, இன்விசிபிள் ஃபீடிங் ஜிப்போட வந்துடும். இந்த மாதிரி வெஸ்டர்னான ட்ரெஸ்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸே கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வெஸ்டர்னாக கலர்ஃபுல்லாக இப்படிலாம் போடலாம் ப்ரெக்னென்சி டைமில். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் ஆகலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறையா இருக்குது, நல்லா ஃபுல் ஃப்ரீயாக வரும், நமக்கு வயிறும் வந்து ஃப்ரீயாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வேர்லேயே வந்து நம்ம ஃபுல் மேக்ஸி செக்ஷன் வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வரும், இங்கேருந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ வயிறு வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிசைனர் வேறு இருக்குது. இது எல்லாமே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இப்போ ப்ரீ ப்ரெக்னென்சி ஷூட்டு இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ப்ரீ டெலிவரி ஷூட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், செம்மையாக இருக்கும். கலர்ஸ்லாம் இல்லை நிறையா இருக்குது. அண்ட் இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு 3/4 லென்த் வரைக்கும் வரும், இது வந்து ஃபுல் ஃப்ளேராக வரும். ஸோ ஃபுல் ஃப்ளேராக வரதுனால ஃபோட்டோஷூட்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே இந்த டம்மி கிட்ட வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஃபிட்டு நல்லாயிருக்கும், அண்ட் வயிற்றுக்கிட்ட வந்து நல்லா ஃபுல் ஃப்ரீயாக வரும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டி செக்ஷனு. டெலிவரி டைமில் வந்து நைட்டி தான் வந்து அப்படியே லைஃப் சேவியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த நம்மளுக்கு வந்து சி செக்ஷன்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 to 6 months வரைக்கும் வெறும் நைட்டிலேயே தான் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு மொக்கையான நைட்டிஸ்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனாக நைட்டிஸ்லேயே அவ்வளோ வித்தியாசமான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்டன் டவுன் நைட்டி, பார்க்கையிலேயே ஒரு கவுன் ஃபீல் வரும், அண்ட் நமக்கு போடவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டிஸ்னால் வந்து நம்ம ஸ்மால், மீடியம், லார்ஜ் இந்த மாதிரி சின்ன சைஸ் சார்ட் தான் பார்த்துருப்போம். இவங்க வந்து ஒரு 1000 ப்ரெக்னென்ட் லேடிஸை எடுத்து அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்து ஸோ அப்படி வந்து ஒரு சர்வே எடுத்து பண்ணியிருக்கிறதுனால எல்லா நைட்டையும் வந்து ஃபிட்டும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவுன் மாடல்லே வந்துடும் நைட்டி. ஸோ ப்ரெக்னென்ட் டைம்லேயும் சரி, டெலிவரி டைம்லேயும் சரி போட்டுக்கலாம், ஜாலியாக இருக்கும். அண்ட் ஜிப்பு ரெண்டு சைடுமே ஜிப் வந்துடும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீயாக வரும். ஸோ இந்த சி செக்ஷன்லாம் பண்ணோடனே காட்டன், ரயான் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. ஸோ சி செக்ஷன்லாம் பண்ணோடனே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அந்த ஃபீலே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி லெகின்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சிக்குன்னு தனி லெகின்ஸ்லாம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹைவேஸ்ட் லெகின்ஸாக வந்துடும், அண்ட் வந்து நம்மளுக்கு எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. இது இன்னாகுரேஷன் ஆஃபராக வந்து 30% போட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
இது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி பில்லோ திருச்சியில் வந்து எங்கேயுமே ப்ரெக்னன்சி பில்லோ கடைகளில் கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து டெலிவரி ஆகும்போது ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டுட்டு இதுக்கு நடுவில் படுத்தோன்னா நம்ம டம்மி வந்து நல்லா வச்சுக்கலாம். அண்டு இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது வச்சோன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னன்சி பில்லோ ட்ரை பண்ணி பார்க்கணும். இது என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவர் வந்து ஃபுல் சிப்பு வச்சுருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே வந்து கான்ஸ்டிகேட்டட் டெக்ரான் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ஆகாது, எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டீஸு. பேண்டீஸ் வந்து போஸ்ட் டெலிவரி, ப்ரீ டெலிவரி எப்போவுமே எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து இவங்களோட டாப் செல்லிங் பேண்டீஸ் வந்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஜிவாவோட டிஸ்போசபிள் பேண்டீஸ். இதில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும், 6 பீஸா? இதில் வந்து 6 பீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் அண்ட் த்ரோ பேண்டீஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ஹை வெய்ஸ்ட் பேண்டீஸ். ஸோ வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு டம்மி மேலே ஏற்றி போடலாம், வயிறு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜிவாவோட பேண்டீஸ். இந்த பேண்டீஸ் பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் யூஸ் பேண்டீஸு. ஸோ இது வந்து லோ வெய்ஸ்டாக தான் வரும். அண்டு இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பேம்பு காட்டனில் பண்ணியிருக்கிறது. இங்கே வந்து இந்த மாதிரி கட் வரதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டிச்லாம் போடுறாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டம்மி எதுவும் இதுவாகாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது போட்டால். இது பார்த்திங்கன்னா ஜிவா சூசு. இது வந்து ஃபீமேல் ஹைஜீனில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ்க்கெல்லாம் போகிறோம், ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கட்டும், இல்லை எனி விமன் பட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் இது நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இது நம்ம வந்து நின்றுட்டே நம்ம வந்து யூரின் போய்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபீமேல் ஹர்ஜீனில், ஃபீமேல் ஹைஜீனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட் இதுவும் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கடை ஃபுல்லாக நிறைய ஐட்டம் இருக்குது. பட் நமக்கு வந்து ரொம்ப எது இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ன்றத இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜிவாவோட மெட்டர்னிட்டி பெல்ட்டு, மெட்டர்னிட்டி பெல்லி பெல்ட்டு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அந்த எலாஸ்டிக் பெல்ட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது வயிறு அப்படியே ரொம்ப வயிறு இருக்கும், ஏற்கனவே ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே டம்மி வந்து இதுவாகிடும். ஸோ இந்த பெல்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி இது வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வயிற்று வந்து கட்டிகிட்டே இருந்தோன்னா வயிறு வந்து நல்லா குறையும். இருங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பியோர் காட்டனில் வரும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடு. பெல்ட் இந்த எலாஸ்டிக் பெல்ட்டெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு லேயர் வரும். இதை வந்து வயிற்றில் வந்து நம்ம முதல் இறுக்கி கட்டிட்டு இது வந்து அப்வர்ட்ஸ், அப்புறம் இது வந்து டவுன்வர்ட்ஸ், இப்படி நம்ம கட்டி ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம், செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ போட கம்ஃபர்டபுளாக, பியூர் காட்டனாக இருக்கனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் வயிறு வந்து மெயினாக குறையும். ஏன்னா வந்து பெல்ட்டு கட்டாமல் நிறைய லேடிஸ் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ என்னடா வயிறு குறையல அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சி செக்ஷனாக இருக்கட்டும், நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ரொம்ப மஸ்டாக ப்ராடக்ட் இது. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா இந்த ஐவேஸ் பேண்டீஸ், இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குது. அண்ட் வந்து டம்மி இதுதான் வந்து நம்மளோட டம்மி. ஸோ ஃபுல் கவரேஜாக வருது. ஸோ இது போடும்போது நம்மளுக்கு டம்மி நல்லா ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த வீ கட் பேண்டீஸ். ஸோ இது வந்து லோ வேஸ்ட்டு. ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் தான் இருக்கும், அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மேலே இருக்கிறது நர்சிங் ப்ரா, நல்லா ஃபுல் கவரேஜ் வச்சு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்த ப்ரெக்னென்சி வேறு இதெல்லாம் பார்த்தோம், இங்கே வந்து நார்மல் ப்ராஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ், ஃபுல் பேடட் ப்ரா, எவ்வளோ டிசைன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,850 இந்த மாதிரி எம்ஆர்பி உள்ள ப்ராலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 290 இனாக்ரேஷன் ஆஃபராக போட்டிருக்கிறாங்க. யோசிச்சுக்கோங்க, 1,000 ருபீஸ் உள்ளது வந்து வெறும் 290 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கே தேடினாலும், ஆன்லைன்லேயா இருக்கட்டும், ஆஃப்லைன்லேயா இருக்கட்டும், எங்கே தேடினாலுமே இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஃபுல் கவரேஜ் வச்சு இந்த லேஸ்டு ப்ரா இதெல்லாம் வந்து 290 கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமே வந்து. பேண்டீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்சி டைமில் பிரேசியர் வந்து அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஜிவாவோட ஃபீடிங் ப்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி கிளிப் ஆன் மாதிரி வரும். இந்த கிளிப் ஆன் வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபீடிங் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது வந்து நம்ம நார்மல் ப்ராவாகவும், இப்போ வந்து இதுக்காக தான் என்னது, இது ப்ரெக்னென்சி முடிஞ்சு பேபி வந்து ஃபீடிங் நிறுத்திட்டா த்ரோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி நம்ம கிளிப் பண்ணிவிட்டு நார்மல் ப்ராவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபீடிங் ப்ராஸில், வந்து நிறையா கலர்ஸ் அண்ட் சைசஸ் இருக்குது. எதுலேருந்து 33
32 44 வரைக்கும் ஏபிசிடின்னு சொல்லிட்டு கப் சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகி எல்லா சைஸஸ்லையும் இருக்குது. ஸோ எல்லா எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ மெச்சூர் பேபி, நியூ பார்ன் பேபியிலேருந்து 2 வயசு குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நம்ம குழந்தைக்கெலாம் நல்லா வந்து சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு மெட்டீரியல் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டோன்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம குழந்தை பிறந்துக்கிட்டுனா கை வீசிட்டு போகாமல் இங்கே வந்து அழகாக இப்படி பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். நம்மளுக்கு குவாலிட்டிலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டீஷர்ட் வந்துடுது. இது வந்து 3 மந்த்ஸ் பேபியோடது. இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. குவாலிட்டி, கலர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பேபிக்கெலாம் இந்த மாதிரி சட்டிலான கலர்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டர்னிட்டி கிட், டெலிவரி டைமில் வந்து இதை ஒரு கிட்ட வாங்கினீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 ப்ராடக்ட் இருக்கும், 85 பீசஸ் இருக்கும். இதில் வந்து மதருக்கும் இருக்கும், பிறந்த குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. நம்ம திருச்சியில் சிவா மெட்டர்னிட்டி வியர் ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணதுனால இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இந்த கிட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா, ஃபேஸ் டவல் இருக்குது, சிவா சுசு வரும், பர்ப் கிளாத்து, சானிட்டரி பேட், ஸ்லிப் ஷூட், ட்ரை ஷீட், நர்சிங் கவர், சிவா பெல்லி பெல்ட், அதுக்கப்புறம் ரியூசபிள் நர்சிங் பேட் இருக்கும், ப்ரா எக்ஸ்டாண்டர்ட், ஆயில் வாட்ச் ஷீட், ஃபுட் டவல், பிளாங்கெட், பெட் ப்ரொடக்டர், காட்டன் ஜப்லா, நாப்பிஸ் டவல், ட்ரைனிங் ஷீட், ஹெட்ரெஸ்ட், உடன் டாய், சேஞ்சிங் ஷீட், ராம்பர்ஸ், ரிப், ஆர்கானிக் காட்டன் ஜப்லா, கேப் மிட்டன் புட்டி செட் வந்துடும், பாத் டவல், ரியூசபிள் காட்டன் டைப்பர், ரெண்டு சைட்ஸு போட்டு பேபியை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் பெட்டும் வந்துடும். கிடைக்கும் ஏன் பரும்பு கரெக்ட் தானே. ஸோ வந்து நிறையா இருக்குது, பிறந்த குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் நிறையா வச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டோரில் கூட வச்சிருக்காங்க. தென்னூர் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஷாப் இருக்குது. நான் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்கான். நீங்கள் வந்து உங்களுக்கு அதான் அவங்களோட வெப்சைட் நான் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைனா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வேறு போய்கிட்டு இருக்கு. நம்ம பேஜ் நம்ம தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு போகிறோம். திருச்சியில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பரம ரொம்ப நன்றி, வீடியோ வந்து நல்லா கொண்டு போனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்து நிறைய வீடியோவில் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி நானும் கேஎஃப் சார்பாக ஃபண்ணுக்கு வந்து நிறைய வார்த்தை சொன்னேன். இவர் வந்து எல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாரு. இல்லை, கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு 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 கண்டினியூட்டியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மிஸ்டர் கல்யாணோட ரெண்டாவது கல்யாணம், ரெண்டாவது பொண்டாட்டிக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு திங்ஸ் வாங்க வந்தோம்னு ஆரம்பிங்கன்னு. ஆமாம், அதெல்லாம் அவர் கட் பண்ண போறாரு. இதையும் கட் பண்ணிடுவாரு. ஏற்கனவே யூடியூப் நடத்துறதுக்கே பொண்ணு தர மாட்டாங்க. இதில் 2வது 3வதுலாம் போனால் வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ எனிவே வந்து ரொம்ப நன்றி, பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா, பை பை.